ஸ்ட்ரெஸ். இந்த வார்த்தையை இளமை பருவத்தை கடந்த எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்னால ஒருத்தவங்களோட பிஹேவியர், அதாவது அன்றாட நடவடிக்கைகளில் சேஞ்சஸ் வருமா, இதை பற்றி தான் இன்னைக்கான எபிசோடில் கேட்க போகிறோம். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஹியரஸ் ஹியர். ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷத்தில் ஏபிஏ, அதாவது அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன், நடத்தின ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி முதல்ல சொல்கிறேன், கேளுங்க. அந்த ஏபிஏ முதல்ல 2500 பேர்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு போல் நடத்தினாங்க. அதில் 49% பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னென்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு தலைவலி வரும். அதையும் தாண்டி ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்கின் கண்டிஷனில் சேஞ்சஸ், இதெல்லாம் கூட வரும். ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதிகமாகும் போது கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இதனால நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனிங்கும் மாறும். மெமரி பவர், ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ண அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு பர்சன் கிட்ட அனிமல்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்னு இருக்கிற வேற வேற பொருள் இருக்கிற 6 போட்டோஸை காட்டினாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 6 போட்டோல என்ன இருந்துச்சுன்னு கேட்டதும் உடனே அந்த பர்சன் ஆன்சர் பண்ணிட்டாரு. 6 பொருளையும் கரெக்டா சொல்லிட்டாரு. அந்த பர்சனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாங்க. அவருக்கு ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விஷயங்களை ஞாபகப்படுத்தினாங்க. அந்த 6 போட்டோவை வச்சு அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணாங்க. அந்த பர்சன் இந்த வாட்டி கொஞ்சம் திணறிட்டாரு. ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த பர்சன் கிட்ட நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சுது. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட முடிவு, ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனையும் லைஃபை கூட பாதிக்குதுன்னு, அதாவது ஞாபக சக்தி, ஸ்மார்ட்னஸ், இது எல்லாத்தையுமே பாதிக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்னால எப்படிப்பா பிஹேவியரில் சேஞ்சஸ் வரும்னு கேட்குறீங்களா? ஸ்ட்ரெஸ் கொஞ்ச நேரம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமான நேரம் இருந்தால் நமக்கு தெரியாமலே நம்ம டெய்லி பண்ணுற நார்மல் விஷயத்தில் கூட தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆகாமல் இந்த சின்ன சின்ன தப்பெல்லாம் சரி செய்ய போய் தான் நம்ம பிஹேவியரில் சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்க. தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி தூக்கி போடுறதுன்னு தெரியலையா? நம்ம ஹியரஸ் ஹியரில் இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு எபிசோட் போட்டிருக்கோம். அந்த எபிசோடோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த எபிசோடை கேளுங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹியரஸ் ஹியருடன். செவிகளுக்கு நன்றி.